சென்டர் ஃபிகரா நயன்தாராவையும் த்ரிஷாவையும் கூட்டு வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கிறத ஆர்யா தம்பி சத்யாவுக்கு நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா அவங்க அண்ணன் வந்து உலகத்தில் இருக்க மிகப்பெரிய பணக்காரன்னு ஒருத்தராக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்க முடியும். அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கார் அவர். இன்னைக்கு கிபி 476 ஆரிய பட்டர்னு ஒரு வானியல் அறிஞர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து கணக்கு பண்ணுறதுல கில்லாடி, கணக்கு பண்ணுற மேத்தமெட்டிக்ஸில். 1975 ஆரிய பட்டான்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட் நம்ம தயாரித்து இந்தியாவில் தயாரித்து ரஷ்யாவில் விட்டாங்க. அதாவது தன்னுடைய குறியில் தனியாக போய் அதை இலக்கு அடையணுங்கிறதுக்கு அது கூட ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆரிய பட்டா எதை புரிய வைக்கிறாரோ அது கரெக்டாக தவறாமல் இலக்க அடையிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கில்லாடி. ஒரு நான் சமீபத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ல போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த டிரைவர் சொன்னார், இது என்னுடைய ஓன் கார் சார், பட் ஃபாஸ்ட் ட்ராக்கோட அட்டாச் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டேன். இந்த பிக்கப் ட்ராப் பண்ணுறதுல வந்து இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரொம்ப முன்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சிரித்தேன். ஏங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்கு எங்கள் ஆரியாவை பற்றி தெரியாது. பிக்கப் ட்ராப்பில் வந்து ட்ராப் பண்ணாமல் பிக்கப் பண்ணிட்டு போகிற ஒரே ஃபாஸ்ட் ட்ராக் வந்து ஆரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அமர காரியம்னா லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட், இது எல்லாமே ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. ஆனால் ஆரியா காவியத்தில் ஒரே ஒரு ஹீரோ நிறைய ஹீரோயின் இருப்பாங்க, அதான் ஆரியா காவியங்கிறது. சத்யா பற்றி சொல்லணும்னா சத்யாவுக்கு வந்து நல்ல கதைகள் கூட கிடைக்கலாம், நல்ல டைரக்டர் ஜீவா சங்கர் மாதிரி கிடைக்கலாம். ஆனால் முன்னணி கதாநாயகிகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு அண்ணி மாதிரி கிசு கிசுக்கப்பட்டவர்கள். அவருக்கு எப்படி ஹீரோயின் கிடைப்பாங்கன்னு தெரியல. அண்ணனுக்கு தம்பி தப்பாமல் பிறந்திருக்கான்னு வாங்க, அந்த மாதிரி இவரும் இருந்தாருன்னா டெஃபினட்டாக இதுக்கப்புறம் வர ஹீரோஸ்க்கு வந்து ஹீரோயினே கிடைக்க மாட்டாங்க, புதுமங்களும் கூட கிடைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் சத்யாங்கிறத ஒரு விருப்பமாக கேட்டுக்கிறேன் நான். அதே மாதிரி ஆரியாவை பற்றி சொல்லும்போது அவருடைய ரொமான்டிக் சைடு மட்டும்தான் சொன்னோம், அவருடைய ஹியூமான்டிக் சைடுனு ஒன்று இருக்குது. அவர் எவ்வளோ ஹியூமனான ஒருத்தர்னு சொல்லிட்டு உதவி செய்கிறது வந்து உதவி கேட்டு அது நடந்தால் நடக்கும் நடக்காமல் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஆரியா கிட்ட கேட்டால் நடக்கிறது கிடையாது, ஓடி வந்து உதவி செய்வார். என்னுடைய படத்துக்காக மிஸ்டர் தனஞ்சயன், நான் பேசல, அவர் தான் பேசினார். என்ன ஏதுன்னு கூட கேட்காம ஓடி வந்து என்னுடைய படத்துக்காக உதவி செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டர் எப்படி மதிக்கணுங்கிறது நான் ஆரியா கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு டைரக்டருக்கு முழுக்க முழுக்க ஒரு மரியாதையும் சுதந்திரம் கொடுக்குற ஒரு நடிகர் ஆரியா. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஜீவா சங்கர் அவர் தான் யாருங்கிறது அந்த நான் படத்திலே நிரூபிச்சார். டெஃபினட்டாக இந்த படம் அவருடைய புகழுக்கு இன்னொரு சான்றாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஜிப்ரான் அந்த சாரசார சாரக்காத்து வந்து எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். அது கமல் சாரை வரைக்கும் போய் சேர்ந்து கமல் சாரோட தொடர்பில் இருக்கிறதே கஷ்டம், தொடர்ந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் தொடர்ந்து அவருடைய 2-3 படங்கள் பண்ணுறது மட்டுமே உங்களுக்கு உங்களுடைய புகழோட சாட்சியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பொண்டாட்டி போய் சொல்லியிருக்காப்ல, இந்த மாதிரி என் புருஷனை காணோன்ட்டு. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்கேன், ஏமா புருஷனை காணும் 1 மாதம் ஆச்சுன்ற, இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க, அதனால் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்ட்டுருக்காங்க. புருஷன் போய் 1 மாதம் ஆச்சுன்றீங்க, 1 மாதமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இல்லை ரொம்ப வருத்தமாக இருந்தது அதனால் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன், சமைக்கிறதுக்கு தான் அவர் இல்லையான்ட்டு. மக்கள் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அவங்களுக்கு இந்த படத்தில் யார் இருக்காங்க புதுமுகமாக பழைய முகமானு முக்கியமே கிடையாது, சுவையாக இருக்கா சுவாரஸ்யமாக இருக்காமான்ற மட்டும்தான் முக்கியம். அமரகாவியத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த படம் ஒரு சுவாரஸ்யமான படம்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். கதை திரைக்கதை வசனம் எல்லாமே நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். இதை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், கதை திரைக்கதை வசனம் நல்லாயிருக்கும், நீங்களும் நம்பலாம். நன்றி, வணக்கம். இந்த வாழ்த்துக்கள் அந்த அமரகாவியம் டீமுக்கும், இயக்குனர் திரு ஜீவா சங்கர் அவருடைய புனப்படம் நான் ரொம்ப ரசித்து பார்த்த படம், அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அண்ட் ஹீரோ சத்யா அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படி ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது. ஏன்னா ஹீரோஸ் விட ஹீரோயின்ஸ் அதிகமாக வந்திருக்காங்க. இப்போலாம் ஒரு படத்தில் நடிக்கிற ஹீரோயின்ஸே ஃபங்க்ஷனுக்கு வர்றதில்லை, பட் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. நானும் ராஜேஷ் சார் தான் பேசிகிட்டு இருந்தோம். இது வந்து தமிழ் சினிமாவுடைய ஹிஸ்ட்ரியில் வந்து பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். ஏன்னா நயனும் த்ரிஷாவும் வந்திருக்காங்க ஒரே ஃபங்க்ஷனுக்கு. ஸோ எல்லா ஹீரோயின்ஸுக்கும் பிடிச்ச ஹீரோ ஆர்யா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பட் எல்லா ஹீரோவுக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோ வந்து ஆர்யா. ஒரு ஹீரோன்னு சொல்கிறத விட ஒரு நண்பர், ஒரு ப்ரொடியூசர், எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர். ஸோ அவரும் நானும் சேர்ந்து வந்து அவருடைய பாசன்கிற பாஸ்கரன் ஷோ பீப்புளும் ரெஜெண்டும் சேர்ந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அனைவருக்கும் காலை வணக்கம்.
உதய சார் சொன்னாரு எல்லா ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் பிடிச்ச ஹீரோன்னு. நான் சொல்லுவேன் எல்லா ப்ரொடியூசருக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோ ஆர்யா நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரொடியூசருடைய எல்லா சிக்கல்களும் தெரிஞ்சு ஒரு படத்தை வந்து நல்லா முடிச்சு கொடுக்கறது மட்டும் இல்லை, ஒரு படத்தை எந்த அளவு ப்ரொமோட் பண்ணணும். இன்ஃபேக்ட் என்னுடைய படங்களுக்கு நான் அவர் வந்து தூர்தர்ஷன் கூட கூட்டு போயிருக்கேன், அது கூட ஒருவர் எங்க கூட நீ எங்கன்னா கூட்டு போங்க சார் நான் உங்க படத்தை ப்ரொமோட் பண்றேன்னு சொல்லுவாரு. அந்த அளவு ஒரு படத்து மேல ஒரு தயாரிப்பல் மேல அவங்க ஜெயிக்கணும் என்ற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வெறித்தனத்தோட உழைக்கிற ஒரு நல்ல ஹீரோ. ரெண்டு படம் பேக் டு பேக் எங்க கூட பண்ணிட்டு இருக்காரு, புறம்போக்கு அண்ட் எட்சன் அப்படின்னு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருடைய பாணியை சத்யா பின்பற்றணும் நான் கண்டிப்பா கேட்டுக்கிறேன். உங்க தயாரிப்பாளர்கள் ஜெயிச்சாங்கன்னா நீங்க ஜெயிச்ச மாதிரி அந்த கண்டிப்பா அதுக்காக உழைங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் அமர காவியம் ஒரு கண்டிப்பாக தமிழ் சினிமா பேசப்படுற ஒரு படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா விஷுவல்ஸ் அண்ட் அது ஒரு மைனா படம் பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. எங்களோட பிரபு சாலமன் சார் இருந்தார், அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஜிப்ரனுடைய மியூசிக் ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் லேட்டஸ்ட்டாக வந்த லேட்டஸ்ட்டாக வரப்போகிற படம் திருமணம் நிக்கால அவருடைய மியூசிக் எத்தனை பேர் இன்னைக்கு வந்து டாப் மோஸ்ட் அந்த சாங் தான், அதுவும் பர்டிகுலராக என் தாரா என் தாரா அப்படின்னு. நயன் தாரா தான் அதில் நீங்கள் சொல்லலை, ஆனால் அந்த என் தாரா சாங் வந்து அவுட்ஸ்டாண்டிங் சாங், அது இன்றைக்கி டாப்பில் இருக்கிறது. அந்த மாதிரி இதில் ரெண்டு பாடல்களும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வாழ்த்துக்கள் ஜிப்ரன், அண்ட் ஒரு சூப்பர் டீமாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. எனக்கு வந்து என்னுடைய பாஸ் ஆர்யா வந்து மிகப்பெரிய லெவலில் ஷோ பீப்பிள் மூலமாக ஜெயிக்கணும். இந்த படம் நிறைய தயாரிப்பாக நிறைய படங்கள் அவர் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாழ்த்துக்கள் ஆர்யா சார், உங்களுடைய வெற்றி தொடரணும். நன்றி, வணக்கம். எங்கள் ஹோல் டீமுக்கே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஏன்னா ஒவ்வொருத்தங்க கரியர்லேயும் ஒரு ஃபில்ம் ஓகே அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஒரு ஃபில்ம் வேணும். அந்த மாதிரி எங்கள் ஹோல் டீமுக்கு இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறோம். அண்ட் ஜீவா சங்கர் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு, அண்ட் அதில் ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த படம் பார்க்கும்போது தெரியும் மியூசிக்கோட வேல்யூ என்னன்னு, பிகாஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 minutes டயலாகே கிடையாது, இட்ஸ் ஓன்லி மியூசிக். நான் அவர்கிட்ட கேட்டேன் என் மேலே உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையா அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் ஜிவாசங்கர் அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், ஏன்னா மாஸ்டரிங் பண்ணிட்டு ரிலீஸ்க்கு நாங்கள் சோனிக்கு எப்போது கொடுக்குறதுக்கு 2 days பிஃபோர் தான் அவங்களே சாங் கேட்டாங்க. அது வரைக்கும் ஈவன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் யாருமே டீம்லேயே கேட்கல, பிகாஸ் இட் வாஸ் நாங்கள் ரெண்டு பேரை தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ நல்லா இருந்தால் ஐ மீன் த மெயின் ரீசன் இஸ் கடவுளுக்கு தான் அந்த கிரெடிட் அண்ட் ஜீவா சங்கர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார். திரையுலக பிரமுகர்கள் அவர்களுக்கும் மற்றும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகம் திரைப்பட ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னோடய நன்றியை வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, பிகாஸ் இங்கே வந்திருக்க நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. ரொம்ப ப்ரௌடாக நான் நீங்கள் சொல்லுவேன், கொஞ்சம் திமுறாக கூட தெரியலாம் பட் திமுறு கிடையாது. இந்த வருஷத்தோட முக்கியமான ஒரு படமாக இந்த படமாக இருக்கும் அதில் எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, ஐ மீன் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சாரி அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னோடய தயாரிப்பாளர் ஆர்யா தான். ஏன்னா கதை சொன்ன அன்னைக்கு வந்துட்டு அவன் இதை நீ சொன்ன மாதிரி எடுத்தினாக்க ரொம்ப பெரிய படமாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் இப்போ ஜிப்ரான் சொன்ன மாதிரி ஆடியோ டேட் கொடுக்கறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஜாமியை வந்து பாட்டு கேட்டான். ஸோ அந்த நிமிஷம் வரைக்கும் டியூன் என்ன என்ன பண்ணிகிட்ருக்கோம் எதுவுமே கிடையாது, ஒரு கேள்வி கிடையாது. ஊட்டியில் 45 days பிளான் பண்ணிட்டு போனோம், ஒரு ஃபியூ டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. நான் கேட்பான் பிகாஸ் பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் போல இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஒரு 20 days கொஞ்சம் கால் பண்ணுவான், கால் பண்ணிட்டு எப்படி போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கேன் ஹாப்பியாக போயிட்டுருக்கலாம் ஓகேடா குட் அவ்வளோதான், அதுக்கு மேலே எந்த வார்த்தையும் பேச மாட்டேன். இது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்துட்டு எனக்கும் என்னோடய ஹோல் டீமுக்குமே வந்துட்டு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தது. இன்றைக்கி இந்த படம் நல்லா வந்திருக்கிறதுக்கு அவன் எங்கள் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, நான் சொன்ன கதை அதை நான் ஒழுங்காக எடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை தான் வந்துட்டு முக்கியமான காரணம். ப்ளஸ் அவனுக்கு பின்னாடி இருந்து இந்த படத்தை ரொம்ப நல்லபடியாக பண்ணுறதுக்கு பெரிய உதவி புரிஞ்ச ஆடிட்டர் சண்முகம் சாருக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்க ஆசைப்பட்றேன். அப்புறம் மணிகண்டன் உங்களோட கொலி ஜீவா சார் கூட இருக்கும்போது என் கூட பண்ணிட்டு இருந்தார். இந்த படம் ஆரம்பிக்கும் போது மணி இந்த படம் எனக்கு நீ கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்துட்டு அவரோட வேலைகள்லாம் உரங்கட்டி வச்சுட்டு லாஸ்ட் 1 இயராக என் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, இந்த இடத்துல அவருக்கும் நான் நன்றியை சொல்லி தர மாட்டிருக்கேன். அப்புறம் ஜிப்ரான் என்னோடய ஃபிலிம்ஸ் இவன் நான் பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப முக்கியம், எல்லா இடத்துலையும் டைலாக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு நான்
ஸோ இந்த படத்துலேயும் வந்துட்டு எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது. நான் ஜாமிட்டா ஜிப்ரா கூட பண்ணணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இஸ் அட் இமீடியட்லி ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ ஃபேன்டாஸ்டிக்காக 5 சாங்ஸ் கொடுத்துருக்கா, 6 ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ரொம்ப நல்லா ஒர்க் போயிட்டுருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி இன்னொரு 10-15 டேஸில் முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஜிப்ரான். அண்ட் எனக்கு இந்த படம் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஹோல் க்ரூவுக்கும் இந்த இடத்துல நன்றியாக சொல்லித்தர மாட்டேன். தேங்க் யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். First, I want to thank my family for being so patient with me for so long. And thanks to my brother for giving me this opportunity. Thanks to Jeeva Shankar. I'm Tamil la pesa solranga romba nervous ah epdi pesuradhane therilla. I'm very happy working with all of them. Thank you. Ellarkum vanakkam. Amara Kaaviyam enoda first Tamil movie. இந்த படத்தோட ஸ்டோரி கேட்டப்போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டோரி மட்டும் இல்லை, என்னோட கேரக்டர் கார்த்திகான்ற ஒரு கேரக்டர், 12th standard படிக்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஸ்வீட்டான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு க்யூட்டான ஒரு கேரக்டர். அதனால ஸ்டோரி கேட்டபோதே இந்த மூவி மிஸ் பண்ண வேணாம்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு தமிழ் மூவி ஆயிருந்ததுனால ஒரு ஃபஸ்ட் 2 days ஒரு நர்வஸ்னஸ் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த க்ரூ, இந்த மூவியில் ஒர்க் பண்ண எல்லோரும், எஸ்பெஷலி நம்ம டைரக்டர் சங்கர் சார், வெற்றி அண்ணன், கோ ஆக்டர் சத்யா, எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டு தந்தோம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் இந்த மூவி. இதெல்லாம் ட்ரெய்லர் சாங் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நோ வேர்ட்ஸ் டு சே, சூப்பர் எக்ஸைட்டட். Thank you all.